ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவான் கான்வே சிஎஸ்கேயோட புதிய ஓப்பனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த மூணு மேட்ச்லேயுமே 350+ ஸ்கோர்ஸ் அடித்து கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி வந்து எல்லாருக்குமே தெரிவிச்சிட்டார், இனிமேல் நான் தான் சிஎஸ்கேயோட ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்டே வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, உங்களை ஃபஸ்ட் இயர்லி மேட்சஸ்லாம் வந்து உள்ளே கொண்டு வரலையே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை ஃபஸ்ட்டில் நான் ஏன் இல்லை அப்படின்னா, தீபக் சகர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு, ஆடம் மில்னேவும் இல்லை, ஸோ பவுலர்ஸோட பொட்டன்ஷியல் வந்து பயங்கரமாக டீமுக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து கரெக்டான சவுண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கிட்ட, ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அண்ட் என்னோடய மேரேஜ் வேறு இருந்ததுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நான் வந்து இருந்தேன். ஸோ மற்றபடி வந்து என்னை அவங்க ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை, ஏன்னா டீமுக்கு நம்ம என்ன காம்பினேஷன் செட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை நான் உள்ளே வரலை, ஸோ இப்போ காம்பினேஷனில் நான் செட் ஆனேன், என்னை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கு அடுத்தபடி டெவான் கன்வே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அண்ட் கண்டினியூஸாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்றைக்குமே ஒரு ஃபாரின் ஓப்பனர் சிஎஸ்கேல இருக்கிறது தான் நல்லதுங்கிறது இதுலேருந்தே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு செட் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஒரு ஃபேபு, ஒரு ஷேன் வாட்சன், நிறையா பேர் அது மாதிரி வந்து இருந்திருக்காங்க ஒரு ஃபாரின் ஓப்பனர்ஸ், ஓகே அந்த இதில் வந்து கண்டிப்பாக டெவான் கன்வே வந்து இது பண்ணிடுவார். அண்டு ஃபேப் டூப்ளிசிஸ் இல்லாத இடம் ஒரு வெற்றிடமாகவே இருந்துச்சு இல்லையா, அதை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம டெவான் கன்வே நிரப்பிட்டார் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த மூணு பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும் நான் பேசலை, தலைவனை பற்றி தெரியும், நியூசிலாந்து பிச்சர்ஸ்லேயே எப்படி விளையாடுவார், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறையா பண்ணியிருக்கிறாரு, செம்மையான ஒரு ஃபீல்டர், சூப்பரான ஒரு கீப்பரும் கூட, திடீர்னு கீப்பிங் நிற்பார், திடீர்னு பவுலிங் போடுவார், அது மாதிரி ஒரு பிளேயர் அவர். ஸோ ஆப்வியஸ்லி அவர் டீமில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக லெவன்ஸில் ஓப்பனிங் அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் டெவான் கன்வேங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த சீசனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் டெவான் கன்வேயோட எழுச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க. எஸ் ஃபேப் அப்படிங்கிற ஒரு வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோங்கிற மாதிரி டெவான் கன்வே வந்துட்டாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.